தபலீக் என்ற பெயரை கொரோனாவிற்கு காரணமாக்கியதை இன்னும் நம்மால் மறக்க முடியவில்லை. நம் குடும்பத்திலே வெளிநாட்டில் உள்ள சகோதரர்களுக்கு வேலை இல்லை, சம்பளமும் இல்லை. இந்த தருணத்திலே நம் சமுதாயத்தை பற்றி நமக்கு கவலையும் இல்லை. பெருநாள் கொண்டாட புத்தாடை மட்டும் நமக்கு வேண்டுமா? நம் ஜமாத் சகோதர சகோதரிகள் யோசிக்க வேண்டும். பெருநாள் கொண்டாட புத்தாடை மட்டும் நமக்கு வேண்டுமா? நமதொரு ஜமாத் சகோதர சகோதரிகள் அனைவர்களும் யோசிக்க வேண்டும். ரம்ஜான் ஷாப்பிங் என்ற பெயரில் ஜவுளி கடைக்கு போய் புது துணிமணிகளை வாங்க வேண்டுமா? சகோதர சகோதரிகளே, உங்களால் நம் சமுதாயத்திற்கு பழிசொல் வர வேண்டுமா? இருக்கும் புத்தாடைகளை வைத்து இப்பெருநாளை கொண்டாடுவோம். ரமலான் வணக்க வழிபாடுகளை வீடுகளில் நிறைவேற்றுங்கள். சமூக இடைவெளியை பின்பற்றுவோம். உள்ளூரிலும் வெளியூரிலும் ஜவுளி கடைகள், நகைக்கடைகள், ஆடம்பரமான பொருட்கள் விற்கும் கடைகளுக்கு பெருநாள் முடியும் வரை போகக்கூடாது. பெரும்பாலான ஊர் ஜமாத் எடுத்த முடிவு, நாமும் இந்த முடிவை அறிவிக்கின்றோம். இந்த அறிவிப்பை பொருட்படுத்தாமல் வெளியிலே சென்று பிரச்சனை வரும் பட்சத்தில் நிர்வாகத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி யாராவது வெளியிலே சென்றார்கள் என்று தகவல் தெரிந்தால் அவர்களை அரசின் கட்டளைக்கு இணங்க 15 நாட்கள் அவர்களை தனிமைப்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு நிர்வாகம், ட்ரஸ்டி, முத்தவல்லி, பஞ்சாயத்து ஜமாத்தார்கள், புத்தூர் ஜாமியா மஸ்ஜித்